லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருந்தாலும் டெங்கு இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு, அது ஒரு அவேர்னஸ் மாதிரி இப்போ பரவிட்டு இருந்தாலும் அது எதனால ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பாக டெங்கு அப்படிங்கிறது வந்து உயிர்கொல்லி நோயெல்லாம் கிடையாது, அது ஒரு சீசனெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை பற்றி பயமும் நிறைய இருக்குது, அப்புறம் புரியாமையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது டெங்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அது ஈடிஸ் கொசுக்களால் வருது அப்படின்னு. ஸோ அதை திருப்பி நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியல. ஸோ ஒருத்தருக்கு டெங்கு வந்துருச்சு, அது எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யூஸ்வலாக டெங்கு வந்ததுன்னா காய்ச்சல் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களா, இதை மூணு கேட்டகரியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ மூணு கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி. இல்லை மோஸ்ட் ப்ராப்ளி இதுல டெங்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீவர் இருக்கும், தலைவலி இருக்கும், அதுக்கப்புறம் வயிற்று வலி இருக்கும். இதெல்லாம் யூஸ்வலாக எல்லா ஃபீவர்லையும் என்ன குறிகுணங்கள் இருக்கோ அதே மாதிரி குறிகுணங்கள் தான் இந்த டெங்கு ஃபீவருக்கு இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மக்களுக்கு வந்து என்ன அப்படி இருக்குன்னா நார்மலான காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தலைவலி வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏதாவது நல்ல நீராகாரமாக எடுத்துக்கிட்டால் வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். பட் ஆனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இவர்களுக்கு நார்மலாக வந்து உணவுலேயே வந்து நம்ம கொண்டு வரலாம், எதற்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்ல நீர்த்துவமான உணவு வந்து எடுத்துக்கணும், முக்கியமாக இந்த பிரெட் பிஸ்கட்ஸ், ஏன்னா அந்த ஃபீவர்னாலே வந்து பிரெட் பன் சாப்பிடணும் அப்படின்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துவமான உணவுகள் வந்து நல்லா எடுத்துக்கணும், அது கஞ்சி மாதிரி எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜூஸஸ், சாத்துக்குடி ஜூஸோ, இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிட்டாலே வந்து அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் மெயின்டைன் பண்ணாலே அவங்க ஒரு 3 days வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஸோ எந்தவித ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க, ஒரு 35-40%. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த குறிகுணங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வயிற்று வலி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் படப்படப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு கேர்ஃபுல் எக்ஸாமினேஷனில் இருக்கணும் கண்டிப்பாக. கேர்ஃபுல் எக்ஸாமினேஷனில் மருத்துவர்கள்கிட்ட இருக்கிறது வந்து இந்த செகண்ட் கேட்டகரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் கேட்டகரிக்கு வந்து போயிடலாம். ஸோ அந்த தேர்ட் கேட்டகரிங்கிறது தான் அந்த லாஸ்ட்டு ஒரு 15%-10%. ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி உயிருக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கூட அந்த ஃபஸ்ட்டு 3 days வந்து ஃபீவர் வந்து சப்சைட் ஆயிரும். ஸோ அந்த 3 days ஃபீவர் சப்சைட் ஆன பிறகு அவங்களுக்கு அதற்கப்புறம் தெரியக்கூடிய அந்த குறிகுணங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டெங்குல வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு கஷாயம் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாம். ஸோ நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு நிலவேம்பு மட்டும் வச்சு வரக்கூடிய ஒரு மருந்து கிடையாது, அது ஒரு 9 வந்து ஹேர்ப்ஸ் சேர்ந்து தான், அது வந்து பாலிஹர்பல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நிறைய இது இருக்குது, நமக்கு உடம்பு உஷ்ணமாகும், நீர் போடுறப்ப எரிச்சல் ஏற்படும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி வரும், செரிமானம் வந்து முழுமையாக இருக்காது. இதை எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுற மாதிரி தான் அதில் வெட்டி வேர் இருக்கும், விலாமிச்சு வேர் இருக்கும், பற்படாகம், கோரைக்கிழங்கு, சந்தன சிராய் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 9 சேர்ந்து தான் நிலவேம்பு. ஸோ இதில் இருக்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுற மாதிரி தான் அந்த நிலவேம்பு கஷாயம் இருக்கும். ஆனால் அதை முறையாக வந்து எடுத்துக்கணும். ஸோ நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம டிகாஷன் கொதிக்க வச்சு அப்படியே எடுக்கக்கூடாது. ஸோ நிலவேம்பு கஷாயம் ப்ராப்பராக இந்த 9 இருக்கா, ஏன்னா நிறைய இடத்துல கலப்படங்கள் இருக்கு, வெறும் நிலவேம்பு கஷாயம்னு சொல்லி நிலவேம்பு பொடியை மட்டும் கொடுத்துறாங்க, அது கண்டிப்பாக தீர்வு கிடையாது. அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நிலவேம்பு கஷாயம்னு நம்ம இது பண்ணிட முடியாது. அதே மாதிரி இந்த சந்தன சிராய் அப்படிங்கிறப்ப சந்தன சிராய் தான் போகணும், சந்தனம் தான் போகணும். அதை விட்டுட்டு பல இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்தனத்தூள், ஏன்னா வாசனை வர்ற மாதிரி சந்தனத்தூள் மட்டும் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால் முறையாக மருத்துவர்களை வந்து அணுகணும். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் அவங்களுக்கு வந்து சித்த மருந்து அந்த குடிநீர் தூள் வந்து தரும், அதை வாங்கிட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையாக வந்து ப்ரொசீஜராக ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய அளவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 glass தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு 1/2 glass தண்ணியாக வத்துன பிறகு தான் அது சரியான கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனில் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு அது சரியாகும். அதே மாதிரி எல்லா இடங்களையும் நீர்ப்பந்தல் மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு அப்படி சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு டோஸ் இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கும் இவ்வளோ பெரிய டம்ளர் கொடுக்குறாங்க, பெரியவர்களுக்கும் இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் டோஸ் கம்மியாக 2.5 ml அந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும். ஒரு வயதுலேருந்து ஒரு 3 இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 ml கொடுக்கலாம். ஸோ ஒரு 5 ஒரு 9 வர இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 7.5 ml. ஸோ அந்த மாதிரி இருக்கும். 19 மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-60 ml. ஸோ அவங்கவுங்க வயது, அவங்க உடல் எடை அதை பொறுத்து மாறுபடும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க டயபெட்டிக் சர்க்கரை நோயாளிகளா, இல்லை வந்து பிபி பேஷண்ட்டா,
அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க முறையாக மருத்துவரை வந்து கலந்தாலோசிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிலவேம்பு கஷாயம் எடுக்கணும். ஃபீவர் வராமையே இந்த சீசன் ஃபுல்லாக நாங்கள் டெய்லி நிலவேம்பு கஷாயம் எடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு ஒரு சீசன் ஒரு ஏரியாவில் வந்து வந்திருக்கு டெங்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3 டேஸ் to 4 டேஸ் தொடர்ந்து எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான ஒரு விஷயம். அதையும் முறையாக வந்து அந்த ஏரியாவில் இருக்க டாக்டர்ஸ்ட சித்த மருத்துவர்களை அணுகி எடுக்கணும். சரி, இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பிளேட்லெட்ஸ் வந்து குறையுது, தட்டையணுக்கள் குறையுது. ஸோ அதனால் வந்து நமக்கு ரத்தம் உறையிற தன்மை வந்து குறைஞ்சு போயிடும், ப்ளீடிங் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் பிளேட்லெட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அது மட்டும் கிடையாது, அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிளேட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா முறையாக அதை வந்து பிளேட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நமது மூலிகை மருந்துகளும் இருக்குது. ஸோ தட்டையணுக்களை தேவைப்பட்டால் வந்து மருத்துவர்களும் அவர்களுக்கு வந்து ஏற்ற செய்வாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடலில் அதாவது இரத்த குழாய்களை வந்து சின்ன சின்ன துவாரங்கள் வந்து விழுகும், சின்ன சின்ன போர்ஸ் வந்து விழுகும். ஸோ இந்த போர் யூஸ்வலாக வந்து நம்ம இரத்த குழாயில் வந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி துவாரம் விழுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோடு சேர்ந்து அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த துவாரம் வழியாக உடலில் உள்ள அந்த இடைப்பட்ட திசுக்களில் வந்து போய் தேங்கி நிற்கும், அது உடலை விட்டும் போகாது. ஸோ யூஸ்வலாக ஒருத்தருக்கு ஃபீவர் வருது, அதுக்கப்புறம் ஃபீவர் குறைஞ்சிருச்சு, ஆனால் ஒரு 4வது 5வது நாளுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகம் கண் கை கால்கள் வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் சின்ன சின்ன போர்ஸ் ஏற்பட்டு அந்த நீர் வந்து வெளியே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் உட்காந்துட்டு நம்ம வீட்டு வைத்தியமே செஞ்சுட்டு இருக்கிறது முற்றிலும் தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே மருத்துவர்களை போய் பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்குது பார்த்தீங்கன்னா நுரையீரலை சுற்றி நம்ம ப்ளூரா ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் நீர் வந்து போய் அதிகமாக வந்து தேங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தேங்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மூச்சு முட்டை மூச்சு விடுவதில் வந்து ரொம்ப சிரமம் ஏற்படும், அவங்களுக்கு ஏதோ கல் பாரம் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, அவங்களால மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க முறையாக மருத்துவர்கள்ட்ட விரைந்து போகணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குறிகுணங்கள் இருக்கப்ப நம்ம வீட்டில் வச்சுட்டு அதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அப்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இதில் இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்ப வந்து மூக்கு வழியாக ப்ளீடிங் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இதில் சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து ப்ளீடிங் ஆகும். ஸோ அது 10 மினிட்ஸில் அரெஸ்ட் ஆகணும். 10 மினிட்ஸில் அரெஸ்ட் ஆகலை, ஃபீவர் அசோசியேட்டட் இந்த நேசல் ப்ளீடிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக விரைந்து அதற்கும் மருத்துவர்கள் இது பண்ணும். ஸோ இதில் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த 1st 2 stages இந்த இது ஓகே, பட் 3rd stage இந்த மாதிரி சிம்டம்ஸ் முகம் கைகாலில் வீக்கம் வந்து ஏற்படுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம், உடனே வந்து மருத்துவர்களை வந்து அணுகணும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்மளோட ஏற்கனவே பார்த்த பேஷண்ட், ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு டானிக் கொடுத்துருக்கோம் சிரப் லங் சிரப். ஸோ அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இருமல் இருக்குது அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் தவறான ஒரு விஷயம், இவங்க வந்து இப்போ கால் பண்ணி கேட்டுட்டாங்க, இருந்தாலும் வேற ஒரு பிரச்சனைக்காக மருத்துவர்கள் அவங்களுக்கு மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதே வந்து மற்றவர்களுக்கு அதே மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கொடுப்பது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். டெங்குங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி கேட்டகரியை பார்த்து நம்ம முறையாக சிகிச்சை எடுத்தோன்னா பிரச்சனை இருக்கவே இருக்காது.